Asato ma saggamaya, tamaso ma jyotirgamaya, vrityorma amritam gamaya. Om shanti shanti shanti. Prakadarni Upanishad, Shanti Mantram, Bhagavad Gita, Dhyana Slokam. Om prapanna parijataya totra vetraika panaye jnana mudraya krishnaya gitam mritaduhe namaha sarvo upanishato gavo dokta gopala nandanaha partho vatsa suti bhokta Duktam Gitamritam Maha Vasudeva Sutam Devam Kamcha Chanura Martanam Devaki Paramanandam Krishnam Vande Jagad Gurum Mukam Karoti Vachalam Pangum Langayate Girim Yat Kripa Tamaham Vande Paramananda Madhavam. Bhagavad Gita, Nalavadhu Adhyayathula, 24th Slokam, Paakrom, Inniki. Idu 19th Vagupu, Nalavadhu Adhyayathula. Indha Vagupu Aarambikkiradhukku Munnadi, Namma Pona Vyazhakkizhama Annaiyudaiya, Annai Saradhaiyudaiya, Pirandhanaalai Kondadinom. Adhavadhu சக்தி சக்தி ரூபத்தை வெளிப்படு சக்தி ரூபத்தை ஞாபகப்படுத்துவதாக சக்தி இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு மீண்டும் ஒரு முறை அன்னை சாரதையுடைய அவதாரத்திலே இந்த உலகத்தில் சக்தியினுடைய முக்கியத்துவத்தை காமிக்கிறதுக்காக அம்மா வந்திருக்காங்க. அந்த சக்தி வழிபாடு இல்லை, சக்தி வெளிப்பாடு அதாவது ஒரு பிரம்மம் இருந்தாலும் சக்தி இல்லைன்னா அதோடைய பிரம்மத்துடைய வெளிப்பாடு இருக்காது. அதுக்காகத்தான் அம்மா வந்து இந்த உலகத்தில் வந்திருக்காங்க. அதாவது சக்தினா நம்ம உடலில் வந்து நம்ம கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, பேசுறது, திங்க் பண்ணுறது, இது நம்ம உடல் இது ஒவ்வொரு செயல் செய்வதற்கும் சக்தி தேவை. அந்த சக்தி இல்லாமல் பிரம்மம் மட்டும் இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அது மீண்டும் ஒரு தடவை இதுதான் வந்து தோத்தாபுரிக்கே பகவதாரிணி சொல்லி கொடுக்குறா, அதாவது த்ரூ பகவான் ராமகிருஷ்ணன் மூலமாக. இது சங்கராச்சாரியருக்கும் ஒரு இது மாதிரி ஒரு என்ன சொன்ன சக்தியை முதல் வந்து அவர் பெருசாக ஒன்றும் நினைக்கல, பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்ன்னுகிட்டே இருந்தார். சக்தியுடைய முக்கியத்துவம் வந்து அவருக்கு புரியலைங்கிறதுக்காக அம்மாவே ஒரு அவதாரம் எடுத்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அது எப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, சங்கராச்சாரியார் காசி வாரணாசியில் இருந்தப்போ அவர் டெய்லி கங்கையில் போய் குளிக்க போவார். அப்படி குளிக்க போகும்போது ஒரு நேரோ படுத்துறை, அதாவது இப்போ அப்போ இருக்கிற மாதிரியே நம்ம தெரியல, இப்போ தான் எல்லாம் மோடிஜி வந்து எல்லாம் பெருசாக்கியிருக்காரு. ஒரு குறுகியான குறுகலான ஒரு படுத்துறை வழியாக இறங்கி போகணும், அங்கே போய் தான் ஸ்நானம் பண்ணணும் கங்கையில். அப்படி போகும்போது பார்க்குறாரு ஒரு டெட் பாடி, ஒரு பொணம், ஒரு பொண்ணு பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு. அப்போ அந்த வழியை போகும்போது அந்த பொணத்தை எப்படி தாண்டி போகிறது, பொணம் நடுவை கிடக்கு, அம்மா கொஞ்சம் அந்த டெட் பாடி கொஞ்சம் தோரத்தில் தள்ளி வச்சிங்கன்னா நான் வந்து குளிக்க போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்கிறாரு சங்கராச்சாரியார். அப்போ அந்த அம்மா சொல்கிறது சொல்லுது, நீ தான் எப்போ பார்த்தாலும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மங்கிறிய, இதுவும் பிரம்மன் தான், உன் பிரம்மத்தை சொல்லு, கொஞ்சம் தள்ளு நின்று சொல்லு, அது சொல்லுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது. எது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, சக்தி இல்லாமல் பிரம்மம் வேலை செய்யாதுங்கிறதுக்காக, ஞாபகப்படுத்துவதற்காக. இந்த பதில் அந்த அம்மாட்டேருந்து வந்தப்போ இந்த மாதிரி நீயே சொல்லு, இந்த பிரம்மத்தை தள்ள சொல்லு, நீ தான் பிரம்மம் பிரம்மம் சொல்கிறிய அப்படின்னு சொன்னோடனே விட்டா அவருக்கு சங்கரருக்கு சங்கர் ஒரு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது, இவங்க சாதாரணமான ஆளாம தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருமா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க. அது என்னென்னா அப்போ தான் அவர் அதுக்கப்புறம் தான் அவர் சக்தியை பற்றியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணார், சக்தியுடைய முக்கியத்துவம் புரிகிறாரு. அதாவது பிரம்மம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதை வெளிப்படுத்துவதற்காக சக்தியினுடைய வேணும், சக்தியும் வேணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் வந்தார். அதாவது
அன்னை சாரதை வந்து இந்த உலகத்துக்கு வந்தது வந்து சக்தியுடைய வெளிப்பாடு வேணும் முக்கியம் அப்படிங்கிறது சொல்றதுக்காகத்தான் வந்த மாதிரி அன்னை சாரதையுடைய பிறந்தநாள் நம்ம அன்னைக்கு கொண்டாடணும். அது சொல்லணும்னு நான் நினச்சேன். ஏன்னா பிறந்தநாளுக்கு நமக்கு எல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அன்னையுடைய அவதாரம் எதுக்குன்னா சக்தியுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக அம்மா வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இனி நம்ம பகவத்கீதைக்கு வருவோம். 24வது ஸ்லோகம் மிக முக்கியமான, அப்கோர்ஸ் எல்லாமே முக்கியமான ஸ்லோகம் தான். அதாவது இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தை கன்க்ளூட் பண்றதுக்கு இன்னும் ஸ்லோகம் இருக்கு. அதாவது 18வது அத்தியாயத்துல, சாரி 18வது ஸ்லோகத்துல நம்ம வந்து செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலையும் பார்க்கும் அப்படின்னு சொல்லி, கர்மண்ய அகர்மய பசிய தகர்மணிச்ச கர்மே ச புத்திமான் மனுஷிய ச யுக்த கிருஷ்ண கர்ம கிருத் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஆரம்பிச்சு 23 ஸ்லோகம் வரைக்கும் அதனுடைய வெளிப்பாடுகள், அதாவது என்னென்ன எப்படி அதனுடைய ரெண்டு வகையான ஞானிகளை பற்றி சொன்னேன், 19வது ஸ்லோகம், 20வது ஸ்லோகம். அதே போல் நிவர்த்தி பிரவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிற ஞானிகள், நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிற ஞானிகள்லாம் அப்படிப்படியே நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போ இந்த இதில் 24ல் கன்க்ளூட் பண்ணுறாரு. அதாவது இந்த செயலில் செயலின்மை பார்த்தல் அதே கான்செப்ட் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஏன்னா இந்த அந்த செயலின்மை செயல்மை இதுலையும் நம்ம பார்க்கலாம். இந்த பிரம்மார்பணம், பிரம்ம ஹவிஹி, பிரம்மாக்னோ, பிரம்மநாஹுதம், பிரம்மைவ தேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினா தீர்க்கம் இருக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்துல ஏன் அது நம்ம இந்த ஸ்லோகம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா எல்லா ராமகிருஷ்ண மடம் மிஷன் அல்லது எல்லா மடங்கள்லையும் சொல்லலாம், சுருக்கமா எல்லா மடங்களையும் சாப்பிடும்போது இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். அப்போ நம்ம நினைக்கக்கூடாது, என்னடா இது பகவான் ஏதோ சாப்பாட்டை பற்றி ஏதோ சொல்றாரு போல் இருக்கு, அதனால தான் இந்த ஸ்லோகம் இப்படி வருதுன்னு. கிடையாது, அப்படி கிடையாது. இது என்னங்கிறது முக்கியத்துவம் நம்ம பார்ப்போம். ஸோ 19, 20, 21, 22, 23 ஸ்லோகத்தில் ரெண்டு வகையான ஞானிகளை பற்றியும் அவர்கள் செய்கின்ற கர்மத்தை, அவர்கள் காரிய கர்மங்கள் செய்தாலும் அந்த கர்மம் எந்தவித கர்ம பலனையும் தராது, அந்த கர்மத்தினால் அந்த ஞானிக்கு பந்தம் வராது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் அஞ்ஞானிகள் கர்மம் செய்யும்போது அது பந்தப்படும், அந்த பந்தப்பட்டு மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒரே கர்மம் தான், ஞானிகள் செய்யும்போது அது பந்தப்படுவதில்லை, அஞ்ஞானிகள் செய்யும்போது பந்தப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறாரு. அதுக்கான முக்கிய அது காரணம், ஒரு காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலஸ்பிருகா, எனக்கு கர்மத்தில் பந்தம் வராது, காரணம் எனக்கு கர்ம பலனில் ஆசை இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் ஆசை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆசை இல்லை அப்படிங்கு பகவான் எதுக்காக சொல்றாரு, தான் ஆத்மாவிலேயே இருக்கிறனால அவருக்கு வேற எதுவுமே பெருசாக தெரியாது, ஆத்மாவை விட வேற எதுவும் எந்த ஆனந்தமும் அவருக்கு தேவையில்லை, காரணம் அவ்வளவு ஆனந்தம் அவர் அனுபவிக்கிறார். அதனால தான் நம்ம பார்த்தோம், இப்போ சிதப்பிரஜ நட்சத்திரத்தில் பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யே ஆத்மனா துஷ்ட, யார் தன்னுடைய ஆத்மாவிலே தாம் ஆனந்தத்தை கல்கிறானோ அவர்களுக்கு வெளியே எந்த ஆனந்தமும் தேவையில்லை, அது ரொம்ப துச்சமான விஷயம் வெளி ஆனந்தம் எல்லாம். ஸோ அப்பேற்பட்ட பல மடங்கு பல கோடி மடங்கு அதிகமான ஆனந்தத்தை அந்த ஆத்மாவில் அவர் பார்க்குறார். அதனால மற்ற ஆனந்தம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு, அதனால தான் அவர் ஆனந்தம் கிடையாது. அதே போல் 3வது அத்தியாயத்திலையும் பார்த்தார், எஸ்து சர்வே எஸ்து ஆத்மரதிரேவ சாத் ஆத்ம திருப்திய மாணவா ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கேயும் அப்படிதான் பார்த்தோம், அவன் அந்த ஆத்மாவிலேயே அவன் வந்து ரதிரேவ ஆனந்தத்தை பார்க்கறான், டான்ஸ் ஆடுறான், அப்படியே இருக்கும்போது அவன் வெளி ஆனந்தம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஞானி இருக்கிறனால அவனுக்கு கர்ம பலன் இல்லை, ஆசை இல்லை, காரணம் எனக்கு ஆத்மாவில் கிடைக்கிற ஆனந்தத்தை விட வேற எந்த இதுலையும் ஆனந்தத்துக்கு வராது அப்படிங்கிறதுக்கு ஒரு திடமான ஒரு மனம் வச்சிருக்கனால அவருக்கு வேற எந்த இதுலையுமே ஆனந்தத்துக்கு, அதனால அவர் கர்ம பலத்துல ஆசை இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு காரணம் பகவான் இந்த இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. பொதுவாக கர்ம சித்தாந்தத்தின் படி, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றனா, ஒரு கர்மம் செய்தால், ஒரு செயலை நாம் செய்தால் அதை அனுபவித்து தீர்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத கர்ம சித்தாந்தம் சொல்லுது. அதே போல ஒரு கர்மம், நான் செஞ்ச கர்மம்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது, எப்படி கூகுள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, நான் பண்ண கர்மத்தினுடைய பலனை
மற்றவங்க என்னுடைய சந்ததிகளுக்கோ அல்லது என்னுடைய நண்பருக்கோ நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நான் பண்ண கர்மத்தை நான் தான் அனுபவித்து தீர்க்க வேண்டும். இது வந்து கர்ம பலனை அனுபவித்தே தீர்க்க வேண்டும். இது கர்ம தத்துவத்தினுடைய விதி, இதை மாற்ற முடியாது யாரும். ஆனால் இதுக்கு ஒரு விதி விளக்கு இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றாரு. என்ன, எல்லாத்துக்கும் ஒரு விதி விளக்கு மாதிரி இந்த தத்துவத்துக்கு ஒரு விதி விளக்கு என்னன்னா, ஞானத்தினால் கர்ம பலனை அனுபவிக்காமல் அழித்து விடலாம். ஞானத்தினால், ஞானத்தினால் மட்டும்தான் அது செய்ய முடியும். ஸோ என்ன ஞானம், நான் ஆத்மா, என் நான் அகர்மஸ்வரூபி, எனக்கு கர்மமே கிடையாது, கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஞானம் இருந்துச்சுன்னா அவர் கர்மம் செய்தாலும், காரணம் இந்த உடல் மனம் இருக்கிற வரைக்கும் கர்மம் செஞ்சே ஆகணும். ஸோ அந்த நிலைமையில் நான் ஆத்மா என்று உணர்ந்தவன் தன்னுடைய மூச்சு காற்று ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கார், அவரு காத்திருப்பார். அவரு அந்த நிலையில அவர் வந்து தான் செய்கின்ற கர்மங்கள் கர்மம் ஆகாது அப்படிங்கிறத சொல்றாரு இந்த இந்த இதுல. கர்மம் ஆகாது அப்படிங்கிற, ஏன் எப்படி கர்மம் ஆகாது, ஞானிகள் செய்கின்ற கர்மம், இந்த ஸ்லோகத்துல அதான் சொல்றாரு. ஏன் இந்த காரணத்தை சொல்றாரு, காரணம் என்னவென்றால், சுருக்கமா காரணத்தை முதல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில பார்க்கலாம். அவர் எல்லாத்தையும் பிரம்ம திருஷ்டியாக பார்க்கிறார். எல்லா தான் எந்த செயல்கள் செய்தாலும் எல்லாமே பிரம்ம திருஷ்டியில பார்க்கிறாரு, அதாவது ஏகத்துவ புத்தி. நம்ம ஏற்கனவே வந்து இது சம்பந்தமா 2வது அத்தியாயத்தில் 41வது ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம், விவசாயாத்மிகா புத்தி ஏகேகே குரு நந்தனா அப்படின்னு சொல்லி, பகுசாக அனந்தாட்ச புத்தி அவ்விவசாயினு சொல்லி பார்த்துருக்கோம். என்னன்னா, மனம் அவன் பார்க்கும் விஷயம் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்ப்பான். அந்த மாதிரி ஞானம் அவருக்கு இருக்கு. நம்ம போன ஸ்லோகத்திலையும் பார்த்துக்கோம், ஞான அவஸ்தித்த சேதசான்னு ஒரு வார்த்தை சொன்னேன் நான். அந்த ஞான அவஸ்த சேதசார் தான் பிரம்மம் அப்படிங்கிறத ஸ்திரமாக திடமாக எந்த காலத்திலையும் அதை மறக்காம அப்படியே இருப்பாரு. நான் பிரம்மம், எனக்கு இந்த உடல் மனதுங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்காங்க. அந்த ஏகத்துவ புத்தி பிரம்ம திருஷ்டியோட தான் செயல்கள் எல்லாம் செய்தால் அந்த செயலில் கர்மம், கர்ம பலன் வராது. அதாவது கர்ம பலன் வந்தாலும் கர்ம பலன் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், பரபிரம்மம் ஒன்றுதான், மாயையால் அது பலவாக இந்த, அதாவது மனம் என்ற கண்ணாடி வழியாக இந்த இந்த பிரம்மத்தை பார்க்கும் பொழுது உலகமாக தெரிகிறது. எப்படி பிரம்மமே இந்த மனம்ங்கிற கண்ணாடியில பார்க்கும்போது உலகமாக தெரிகிறது, கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதுக்கு தான் நம்ம வந்து பிரபஞ்சம் அப்படிங்கிறத சொல்றோம். அது பிரபஞ்சம் வந்துட்டாலே அது துவைத்த புத்தி உடையது, இருமை உடையது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இங்கேதான் நமக்கு வந்துடுது, மனம் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி வழியாக அந்த பிரம்மத்தை பார்க்கும்போது துவைதம் வந்துடுது, அதுதான் பிரபஞ்சம் அப்படிங்கிறோம். அந்த பிரபஞ்சத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மூணா பிரிக்கலாம், மூணு, ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் என்றெல்லாம் பார்க்கலாம். அதே போல வந்து நம்ம துவைதம்ங்கிறது இந்த உலகத்தான் துவைதமா இருக்கும். ஏன்னா இன்ப துன்பம், சுக துக்கம், சீதோஷ்ணம் சுக துக்கம், இதெல்லாம் மாறி மாறி ரெண்டு ரெண்டாக வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பஞ்சபூதம்னு சொல்றோம், அஞ்சு பூதங்கள் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சொல்றோம். இதுதான் சங்கராச்சாரியர் சொல்றாரு. ஸோ இந்த நம்முடைய சாஸ்திரத்துல எல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய டெஃபினிஷன் என்ன, பிரபஞ்சத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னு சொன்னா, சங்கரர் சொல்றாரு, கிரியா காரக பலன் பிரபஞ்சம் உலகம் அப்படின்றார். கிரியா காரக பிரபஞ்ச பலன், கிரியா அப்படிங்கிறது செயல், காரகம் அப்படின்றா அது செயல் உற்பத்தி ஆகக்கூடிய இடம், அதாவது ஒரு 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 இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது அந்த கிரியா காரக பலன். அந்த செயல் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பலன் வந்தே தானே தீரும். ஸோ இந்த மூணு சேர்ந்தது தான் பிரம்ம, உலகம், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி சங்கர திருப்பி திருப்பி அந்த சங்கர் அவருடைய பிரம்மசூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்வார் அவர். ஸோ நம்ம சாஸ்திரத்திலையும் இதைத்தான் சொல்றாரு. அதே போலனா நாம ரூப கர்மம் இந்த மூன்று சேர்ந்தது தான் உலகம், வேற ஒண்ணுமே கிடையாது. நாம ரூபம், காரணம் பிரம்மம் அப்படிங்கிறது நாமமற்றது ரூபமற்றது. அது இந்த கண்ணாடி, மனம் என்ற கண்ணாடி வழியா பார்க்கும் பொழுது நாம ரூபத்தோட பார்க்கும் போது அதோட கர்மம் வந்துடுது, அப்போ துவைதம் வந்துடுது. அதான் எல்லா மாயினால நம்ம பார்க்குற எல்லா வஸ்து, பல கோடி வஸ்துக்கள் இருக்கு, எதுலேருந்து வந்தது, தோன்றியது அந்த பரபிரம்மத்திலிருந்து தோன்றியது. ஸோ இது துவைத ரீதியில எப்படி வருது அப்படிங்கிறத பகவான் இங்கே இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்றாரு. சங்கரர் அதை சொல்றாரு,
இந்த 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 ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னன்னா நம்முடைய இந்த பிரம்மத்தை வந்து இந்த கண் மனம் என்ற கண்ணாடி வழியாக பார்க்கறது, காரக புத்தியோட பார்க்கறது. காரக புத்தினா நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பார்க்கறது அப்படிங்கிறத சங்கர சொல்றாரு. ஸோ இந்த இந்த ரெகுலாரிட்டி எப்படி வரும் அப்படின்னா கிரியா காரக பலன் அப்படின்னு சொன்ன அது ஃபர்ஸ்ட் காரகம் வச்சுக்குவோம். காரகம் கிரியா பலன் இதுதான் ஜெகத், இதுதான் பிரபஞ்சம், இதுதான் உலகம். இது மூணும் இல்லைன்னா ஜெகத்தே இல்லை அப்படி நம்ம எடுத்துக்கோம். ஸோ காரகம் என்ன என்னன்னா ஒரு செயல் நடக்குதற்கு, ஒரு செயல் சம்பவிக்கிறதுக்கு, ஒரு செயல் உற்பத்தி ஆவதற்கு காரணமாக இருப்பது தான் காரகம். ஒரு செயல் உற்பத்தி ஆவதற்கும் சம்பவிப்பதற்கும் காரணமாக இருக்கிறதுக்கு பேரு காரகம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவோம். நம்ம வேற்றுமை உறுப்பு ஆறு வேற்றுமை நம்ம கிராமத்து இலக்கணத்தில் படிச்சிருப்போம். அந்த சமஸ்கிருதத்தில் வந்து விபக்தி அப்படின்னு சொல்லுவோம் ஒன்னாவது. தமிழ் இங்கிலீஷ்ல வந்து கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதான் எல்லா செயலுக்கும் காரணமாக இருப்பது இந்த காரகம். நம்ம துவைத புத்தியோட, ஏன்னா இந்த இடத்துல காரகத்துல வந்துட்டு உலகம் வந்ததுனால துவைதம் வந்துடுது. இப்ப நான் பார்க்கிறேன், இப்ப நான் வேற ஆயிட்டேன், பார்க்கிறேன் வேற ஆயிட்டேன், துவைதம் வந்துடுச்சு. ஸோ இந்த நான் அப்படிங்கிறது காரகம், பார்க்கும் ஒரு பொருள் அது நம்ம அந்த கர்மம் ஆயிடுது. அது கர்மம்னா செயல், நான் பார்க்கின்ற செயல் செய்கிறேன் அப்படிங்கிறத. ஸோ இந்த வேற்றுமை உறுப்பு நம்ம இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா காரகத்திலிருந்து, காரகத்திலிருந்துன்னா என்னிடமிருந்து நான் பார்க்கிறேன் என்ற கிரியா என்ற செயலை செய்கிறேன். அப்போது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? நான்ங்கிற துவைத புத்தியோட, பிரம்மம் வேற நான் வேற அப்படிங்கிறது இந்த துவைதம் வந்துடுச்சு. ஸோ நான் பிரம்மம்ங்கிறத மறந்துட்டு நான் அப்படிங்கிற உடல் மனம் நினைக்கிறனால இந்த துவைத புத்தியோட நான் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது கிரியா வந்துடுது. நான் பார்க்கிறேன்னா இது ஒரு கிரியா, அப்போ அந்த கிரியையிலேருந்து ஒரு பலன் வருது. இதுதான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த இதுதான் இருக்கு. ஸோ இந்த பலன்லேருந்து என்னன்னா சுகதுக்கம், லாப பாவ புண்ணியம், லாப நஷ்டம் இதெல்லாம் துவைதம் வந்துடுது. ஸோ இதுக்கு எங்கே உற்பத்தி ஆகுது? காரகம், நான் என்னிடமிருந்து, அதாவது மாயையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. காரகம்ங்கிறது அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். வேற்றுமை உருபு, ஆறு வகையான வேற்றுமை உருபு இருக்கு நம்ம தமிழ் தமிழ் இதில் பார்த்துருக்கோம். அதாவது என்ன சொல்கிறது, அந்த தமிழ் இலக்கணத்தில் வேற்றுமை உருப்பு, ஆறு வேற்றுமை உருப்பு இருக்கு. ஸோ இந்த ஆறு வேற்றுமை உருப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் கர்த்தா, அதாவது சப்ஜெக்ட். ரெண்டாவது கர்மம், செயல். இந்த இடத்துல கர்மம்ங்கிறது செயல் அல்ல, பொருள், அதாவது ரெண்டாம் வேற்றுமை. நான் ராமனை பார்த்தேன், ராமன்ன்றது ரெண்டாவது வேற்றுமை. ராமனை அப்படிங்கிற ராமனை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூணாவது, அதாவது நான் கர்த்தா ராமனை பார்க்கிறேன் என்பது நான் கர்த்தா. கர்மா வந்து அதாவது ஒரு பொருள், அது செயல், அது செயல் அல்லாது. அது வினை வந்து உங்களுக்கு தெரியும், பார்க்கிறேன் அப்படிங்கிறது. இது ரெண்டாவது வேற்றுமை ஆச்சு. நான்கிறது கர்த்தா முதல் வேற்றுமை, ராமனை பார்த்தேன் அப்படிங்கிற அந்த ராமனைங்கிறது ரெண்டாவது வேற்றுமை. மூணாவது என்ன வருதுன்னா மூணாவது வேற்றுமை கரணம் அப்படின்னு சொல்லுவோம். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, என்னுடைய கையால் அவனுக்கு தானம் செய்தேன், ராமன் அம்பால் பாணத்தால் ராவணனை கொன்றார் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் வந்துடுது. மூன்றாம் வேற்றுமை அதில் வருது. நாலாவது வேற்றுமை வந்து சம்பிரதானம் அப்படின்னு சொல்கிறது. அது என்னன்னா நான் பிராமணனுக்கு பசுவை கொடுத்தேன், பிராமணனுக்கு அப்படிங்கிற மாதிரி வருதுனால அது நாலாவது வேற்றுமை. ஐந்தாவது வேற்றுமை அபாதானம் அப்படின்றது, ஒன்றிலிருந்து விழுகிறது. சரி, இருந்தால் மரத்திலிருந்து இலைகள் உதிர்கிறது, விழுகிறது அப்படிங்கிறது அஞ்சாவது வேற்றுமை. ஆறாவது வேற்றுமை அப்படிங்கிறது, ஆறாவது வேற்றுமை அடிஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதிகரணம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆறாவது வேற்றுமை இருந்து பூமியில் இருந்து தண்ணீர் வருகிறது, பூமியிலிருந்து மரம் வளர்கிறது, நான் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். இது ஆறுமை. நான் வந்து கிராமர் சொல்லல வரல இங்க, ஏன்னா இந்த காரகம் என்னதுன்னு ஆறு வகையான காரகம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த ஆறு வகையான காரகத்துல இருந்து தான் இந்த கர்மம் உற்பத்தி ஆகிறது, செயல் உற்பத்தி ஆகிறது, செயலிலிருந்து பலன் உற்பத்தி ஆகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எங்க நம்ம அதை
பிளாக் பண்ணணும்னா காரகத்தில் பிளாக் பண்ணணும். அப்போ தான் கர்மம் வராது, கர்மத்திலிருந்து பலனும் வராது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். அதனால தான் நான் வந்து இவ்வளவு சொல்கிறேன், ஆறு காரகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் இந்த ஆறு காரகமும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இந்த ஆறு வேற்றுமை உறுப்புகளும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் போதும் கர்மா நடக்கும், அதாவது ஒரு செயல் நடக்கும், அந்த செயலிலிருந்து பலன் வரும். ஸோ அதனால் இந்த ஆறும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாதனால எல்லா செயலுக்கும் இந்த ஆறு விதமான ஒன்று ரெண்டு இருந்தால் போதும். இந்த காரகங்கள் தான் செயலை உற்பத்தி செய்கிறது, செயலிலிருந்து பலன் உண்டாகிறது, இதுலேருந்து அந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த மீண்டும் மீண்டும் பிறந்து இருக்கக்கூடியது இது வருது. இது இலக்கண ரீதியில். இனி வேதாந்தத்தின் படி பார்ப்போம். வேதாந்தத்தின் படி இந்த காரகம் வந்து துவைத புத்தி, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், துவைத புத்தி உள்ளது. நான் என்ற காரகத்துடன் இந்த செயல்கள் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு இருமை இங்கே வந்துடுது. ஸோ இந்த உலகம் எல்லாம் இந்த துவைத புத்தியில் இருக்கிறது. எதை பார்த்தாலும் நம்ம வந்து டக்குன்னு கற்பனை பண்ணுவோம். அப்போ ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ ஏற்காடு ப்ராஜெக்ட்டும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்காடில் ஒரு 4 ஏக்கர் நிலம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, சேலம் ஆசிரமத்துக்கு டொனேஷனாக கிடச்சிருக்கு. ரொம்ப அருமையான பிளேஸு. எப்படி நம்ம ஏலகிரியில் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஒரு ரிட்ரீட் சென்டர் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணுங்க. அதுக்காக நான் வந்து பல, அதாவது என்னுடைய ஐடியா என்னென்னா, சுவாமி அந்த ப்ராஜெக்ட் எண்ட கொடுத்துருக்காரு. என்னுடைய ஐடியா என்ன, அந்த நேச்சுரல் பியூட்டி அங்கே அப்படி ஒரு வியூ பாயிண்ட்டு நம்ம லேண்டில் இருக்குது, அந்த நேச்சுரல் பியூட்டி கொஞ்சம் கூட மாற்றிடக்கூடாது. வெறும் பில்டிங்காக கட்டி அந்த இடத்த அந்த இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு நம்ம அந்த நேச்சுரலோடு ஒட்டி போகலாங்கிறத நான் பல வகையான கண்டெய்னர்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது எங்கே என்ன மாதிரி பில்டிங் அங்கே வைக்கலாம், எப்படி ஒரு ரிட்ரீட் சென்டர் மாதிரி அதை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு. அதனால நான் எதை பார்த்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது, ஏற்காட்டில் இதை இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்னென்னா, அந்த காரக புத்தி, எல்லா காரக புத்தியோட இருக்கிறதுனால அப்படி ஒரு எண்ணம். ஸோ இந்த காரக புத்தி தான் நான் எந்த கட்டடத்தை பார்த்தாலும் இந்த நேச்சுரல் சீன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு திங்கிங் எனக்கு வருது. இப்போது ஞானிகள் இந்த காரக புத்தியோட செயல்கள் இல்லை, காரக புத்தியே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஞானிகளுக்கு இந்த உலகம் பார்க்கும் பொழுது எந்த காரக புத்தியிடம் துவைத புத்தி இல்லாமல் அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது இது இந்த ஸ்லோகத்தில் சாரமே அதுதான். என்னென்னா, ஞானிகளுக்கு எந்த காரகமும் இல்லை. அப்படின்னா என்ன, ஞானிகளுக்கு நான் அப்படிங்கிறது ஆத்மா மட்டும்தான், நான் இந்த உடல் மனம்ங்கிறது கிடையாது. உடல் மனம் அப்படின்னு சொல்லும்போது தான் காரக புத்திங்கிறது. அது பொதுவாக ஒரே ஒரு நான் தான் இருக்குது, அந்த நான் அந்த ஆத்மா தான். ஆனால் இங்கே பல வகையான இந்த துவைத புத்தியில் வரும்போது நான் நீ அவர்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த காரக புத்தியில் வருது. ஸோ ஞானிகளுக்கு காரக புத்தி இல்லை, ஏகத்துவ புத்தி, பிரம்ம புத்தி, பிரம்ம திருஷ்டின்னு சொன்னோம் இல்லையா, இந்த பிரம்ம திருஷ்டி மட்டும்தான் இருக்குது அவருக்கு. அவர்களுக்கு வேறு எதுவும் இல்லை. அவருடைய மனதில் இந்த காரக புத்தி நீங்கிவிட்டது, நான்ங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அதாவது நான்ங்கிற எண்ணம் உடல் மனதை சொல்கிறேன், நான் என்ற உடல் மனதில் அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை, நான்ங்கிறது ஆத்மா மட்டும்தான். ஸோ அதனால் இயற்கையாகவே அந்த காரக புத்தி இல்லை அவங்களுக்கு. அப்போ அந்த காரக புத்தி இல்லாதனால கர்மம் இல்லை, கர்மம் இல்லாதனால கர்ம பலன் இல்லை. அப்போ இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அவங்க கர்மங்கள் செய்கிறாங்க, ஆனால் செய்கிறனால அந்த கர்மத்தினால அந்த பலன் அவர்களுக்கு எந்த இதுவும் செய்கிறது அவங்களுக்கு அந்த அந்த அதாவது அவங்க செய்கிற கர்மமே கர்மம் அல்ல அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஸோ செய்கிற கர்மம் கர்மம் அல்லன்னு சொல்லும்போது பலனை பற்றி நம்ம என்ன கவலைப்படணும், அவங்க பலன் அனுபவித்து தீர்க்க வேண்டும்ங்கிற அவசியமும் அங்கே இல்லை. ஸோ அந்த இருமை புத்தி இல்லாதனால, காரக புத்தி இல்லாதனால ஞானிகள் செய்கின்ற கர்மங்கள் எதுவும் கர்மமே அல்ல, அந்த கர்மத்திலிருந்து அவர்கள் பலனும் இல்லை அவருக்கு, காரக புத்தி இல்லாதனால. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தன், பக்கத்தில் இருக்கிறவன் ஒருத்தனை உதைக்கிறான் அவன் தூக்கத்தில். அப்போ அவனை எழுப்பி தூக்கம் தூங்கி முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்பா அவனை அங்கே உதைச்ச அப்படின்னா, நான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு தான் சொன்னான். அதுதான் சொன்னான், அவனை காரக புத்தியோடு அவன் செய்யலை, அதை அவன் தூக்கத்தில் ஏதோ உதைச்சிருக்கான் அப்படிங்கும்போது அது வந்து செயலே அல்ல. அது அது ஒன்றும் பெருசாக செய்யலாம். இன்னொரு உதாரணம் சொன்ன போனோம்னா, ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு நல்லா குடிச்சிட்டு தன்னை மறந்துட்டு இருக்கும்போது அவன் ஏதோ பேசுவான், உளறுவான். அவனுக்கு வந்து அவன் உளறினதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவன் நார்மலாக வந்ததுக்கப்புறம் அதை கேட்ட அவனுக்கு ரெக்கார்ட் அந்த ரெக்கார்டிங் போட்டு விட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான், ஐயோ இது நானா பேசுனேன் அப்படின்னு சொல்லுவான்.
ஸோ அந்த காரக புத்தி அவங்களுக்கு அப்போ அப்படி இல்லை, அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க வந்து குருதேவர் சொல்ற மாதிரி ஒரு குழந்தைய கூப்பிட்டு இந்த துணி ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கொடு அப்படின்னா, ஐயோ இது கொடுக்க மாட்டேன் நான் அப்பாவுக்கு தான், அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். அதே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சாக்லேட் கொடுத்துன்னா அந்த கொடுத்துணும் அது, ஏன்னா அதுக்கு தெரியாது, அது அந்த தெரியாதுன்னு சார் அந்த காரக புத்தி இல்லை, அந்த அகங்காரம் இது இல்லை அதுக்கு, அதனால அது அப்படி இருக்கு. அந்த ஞானிகள் செய்கின்ற கர்மங்கள் எப்படி அப்படின்னா காரக புத்தி இல்லாமல் செய்கிறாங்க. அந்த செயல்கள் எப்படின்னா எப்படி கரண்ட்டு போனாலும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, திடீர்னு கரண்ட்டு போச்சுன்னா கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கோ, அது மாதிரி தான் அவங்களுடைய செயல்கள். அந்த செயல்கள்னால எந்த கர்மமும் கிடையாது, அந்த கர்மத்தினால எந்த பலனும் அவர்களுக்கு கிடையாது. அதை தான் பகவான் நமக்கு இங்கே சொல்கிறார். பகவான் என்ன செய்கிறன்னா அது ஒரு உதாரணமாக சொல்கிறார், எந்த காரகமும் இல்லை என்றால் அதற்கு செயல்கள் இல்லை. அதற்காகத்தான் நம்ம செய்கின்ற, அதாவது இப்போ ஞானிகளுக்கு சொல்லியாச்சு, இப்போ நம்ம என்ன படிக்கணும், நம்ம சாதாரணமாக கிரகஸ்தில் இருக்கிறவங்க நம்ம என்ன படிச்சுக்கணும், இதில் இருந்துன்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலையும், அன்றாடம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஒரு யஜ்யமாக நம்ம செய்யணும். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் மூணாவது அத்தியாயத்தை சொல்லிட்டேன், யஜ்ஞாத்தார் கர்மனோ அந்நத்திர லோகோயம் கர்மபந்தனம் ததர்த்த கர்ம கவுந்தைய முக்த சங்க சமாச்சாரகன்னு சொல்லிட்டார். ஸோ நம்ம செய்கின்ற ஒவ்வொரு கர்மத்தையும் ஒரு யஜ்யமாக மாற்றணும். இந்த ஸ்லோகத்தில் அது யஜ்யமாக மாற்றுறாரு அவர். பகவான் நமக்கு சொல்கிறாரு எப்படி யஜ்யமாக மாற்றுவது அப்படிங்கிறத சொல்கிறாரு. 26வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் பல வகையான யஜ்யங்களை பற்றி சொல்ல போகிறாரு. அதுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன், இந்த அதாவது இன்ட்ரொடக்ஷன் இன் த சென்ஸ் எப்படி நம்மளுடைய அன்றாட காரியங்களை யஜ்யமாக செய்யலாம் அப்படிங்கிறத, எத்தனை வகையான யஜ்யங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல 24வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகி பிரம்மாக்னு பிரம்மநாகுதம் அப்படிங்கிறது 4 காரகம் இதுல சொல்லியிருக்காரு. அதே போல அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படிங்கிற சொல்றாரு. அதாவது சமாதினா அதாவது அதனுடைய பலன் சொல்லிட்டாரு, 4 காரகங்கள் சொல்லியிருக்காரு, ஒரு பலனும் சொல்லிட்டாரு. அப்போ அவங்க எப்படி பார்க்குறான்னா பிரம்ம கர்ம சமாதினா, அவர் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அந்த செயல்களில் இது எப்படின்னா பிரம்மத்தான் பார்க்குறாரு. அதான் பிரம்ம கர்ம சமாதினா அப்படிங்கிற சொல்றது. இப்போ நம்ம என்னென்ன காரகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பாருங்க, பிரம்மனாக இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மார்ப்பணம் பிரம்ம அர்ப்பணம், அர்ப்பணம்ன்றது ஆஃபரிங் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. அந்த பிரம்மத்துக்கு அதாவது அந்த யஜ்யத்துக்கு நம்ம நெய் அந்த ஹோமகுண்டத்தில் விடணும், அந்த ஹோமகுண்டத்துக்கு நெய் விடுறதுக்காக கையில் விடக்கூடாது, ஒரு கரண்டி இருக்கணும், அந்த கரண்டிக்கு தகர அர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அந்த அர்ப்பணம் அப்படிங்கிறத நம்ம சாப்பிடும்போது கையை சொல்லிக்கலாம், கை என்ன பண்ணுது வாயில் சாதத்தை கொண்டு போய் வைக்கிது, இதை ஒரு அர்ப்பணம் சொல்லலாம். அதே மாதிரி வாயையும் சொல்லலாம், காரணம் வாய் வழியாக நம்முடைய வயிற்றுக்கு போகுது, அங்கே தான் அக்னி இருக்குது, அந்த ஹோமகுண்டம் அங்கே தான் இருக்குது. நம்ம நமக்கு பசிக்குது அப்படின்னா அந்த ஹோமகுண்டத்துலேருந்து அக்னி வெளிவரதுனா பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதையும் சொல்லலாம். ஸோ பிரம்மார்ப்பணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு காரகம் சொல்கிறாரு, பிரம்ம அர்ப்பணம் அந்த கரண்டியை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மாக்னு அப்படிங்கிறத பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகி அப்படிங்கிறது நம்ம ஹவிஸுகள் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு ஹோமம் யாகம் நடத்துகிறோம், ஒரு யஜ்யம் பண்ணுறோம்னா ஹவிஸுகள் வச்சுருப்போம், அதாவது நெய் பால் தயிர் அப்புறம் ஸ்வீட்டு. இப்போ நம்ம ஹோமம் இது அன்னையார் ஜெயந்திக்கு நம்ம ஹோமம்லாம் பண்ணியிருப்போம், அந்த ஹோமத்துக்கு வேண்டிய அந்த ஆஃபரிங்கெல்லாம் வச்சுருப்போம், என்னென்ன நெய்வேத்தியம் அதில் பண்ணணும் ஹோமகுண்டத்துக்கான சாரதையா அன்னையா நம்ம வந்து அந்த ஹோமகுண்டத்தை பார்க்குறோம் அதுக்காக. ஸோ அதுக்கு வேண்டியதெல்லாம் ஹவிஸ்க்குலாம் ஹவிஸ், என்னென்ன நம்ம அந்த ஹோமகுண்டத்தில் விட போகிறோமோ அதுக்கெல்லாம் ஹவிஸ் அப்படிங்கிறோம். ஸோ பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகி பிரம்மாக்னோ எதில் விடுறோம், என்ன சொன்ன மாதிரி அந்த அதிகரணம் அடிஸ்தானம் என்னது, அந்த ஹோமகுண்டம் ஹோமகுண்டத்தில் நம்ம அந்த இதை ஆஃபர் பண்ணுறோம். அப்புறம் பிரம்மநாஹுதம் பிரம்மநாஹுதம் அப்படிங்கிறது தான் அந்த கர்த்தாவை குறிக்குது இந்த இடத்துல. ஹுதம் அப்படிங்கிறது யார் அந்த ஹோமத்துக்கு அந்த யஜ்யத்துக்கு கர்த்தாவோ அவனு தான் ஹுதம்ங்கிறது. அதனால் அந்த அந்த யாகத்தை நடத்துக்கின்ற புரோகிதரை சொல்லலை, இது யஜமானன் யார் இந்த ஹோமத்தை செய்யணும்
அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் செய்யறானோ அவன் தான் ஹுதம். ஸோ இந்த நாலு பிரம்மார்ப்பணம், பிரம்ம ஹவிகி, பிரம்மாக்னோ, பிரம்மனா ஹுதம், இந்த நாலு காரகத்தை சொல்லியிருக்கார். இந்த நாலு காரகத்தை சொல்லிட்டு அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால், பிரம்மைவ தேன கந்தவ்யம், அப்படி எல்லாமே பிரம்மமாக பார்த்தவனுக்கு பிரம்மத்தை அடைவான் அப்படின்னா. அப்போ சாதாரண யஜ்யம் பண்ணுறவன் ஹவிசாக பார்த்தவன், அந்த கரண்டியை ஹவிசை, அந்த கரண்டினால் ஹவிசை வந்து ஹோமகுண்டத்தில் விடுபவன், இந்த கர்த்தா இந்த நாலு காரகங்களோட ஒரு யஜ்யம் செய்யும்போது அதனுடைய பலன் என்னன்னா சொர்க்கம். ஆனால் எல்லாமே பிரம்மனாக பார்த்தவனுக்கு அது பலன், பிரம்மத்தை அடைவான். பிரம்ம கர்ம சமாதினக, அவனுடைய மனதிலே எதை பார்த்தாலும் பிரம்மனாகத்தான் பார்ப்பான் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து நமக்கு நாலு காரகங்களை சொல்லி ஒரு பலனை சொல்லி அதனுடைய கர்ம இது சொல்லியிருக்காரு. கர்ம எப்படி அந்த ஞானி வந்து அந்த கர்மங்களை பார்க்கிறான்ங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து ஏன் நம்ம சொன்னேன் ஏன் சாப்பாட்டு நேரத்தில் இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணுறோம், சாப்பாட்டுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எதை மறந்தாலும் சாப்பாட்டை மறக்க மாட்டோம். காரணம் அந்த இது வயிற்றில் இருக்கிற அந்த அக்னி பசி எடுக்கும்போது சொல்லும், பசிக்குது அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம சாப்பிட்டா ஆகணும், ஏதாவது சாப்பிட்டா ஆகணும். ஸோ அதுக்காக அன்றாடம் நம்ம வந்து மூணு வேளையை நாலு வேளையை சாப்பிட்டே ஆக வேண்டும். அப்போது நம்ம இந்த ஸ்லோகத்தோட நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் உணர்ந்து நம்ம சொன்னோம்னா, படிப்படியாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அப்படி செய்யலாம். செய்யும்போது அது யஜ்யமாகும். பிரம்மார்ப்பணம், பிரம்மவித், பிரம்மாதன சாப்பிடும்போது சொல்லும் பொழுது இதோடைய பொருள் உணர்ந்து நம்ம அதை சொல்லும் பொழுது, சாப்பாட்டுக்கு அப்புறம் கூட எந்த கர்மக்கத்தை செய்தாலும் இந்த நாலு காரகங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து, அந்த காரகங்கள் இருந்தால் அந்த காரகத்துக்கு பதிலாக பிரம்மத்தை வைக்கணும் அங்கே. ஆக ஏக புத்தி, இப்போ துவைத புத்தி இருக்குது, ஆனால் அது வந்து ஏக புத்தியாக நம்ம அதை மாற்றி பிரம்ம புத்தியாக பார்க்கணும், ஏக புத்தி பிரம்ம திருஷ்டியாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாப்பாட்டை மறக்க மாட்டோம்னால நாலு வேளையோ மூணு வேளையோ எப்போ சாப்பாடு சாப்பிடும் பொழுதும் பிரம்மார்ப்பணம் பிரம்மவி சொல்லும் செய்யும் பொழுது நமக்கு இதோடைய பொருள் உணர்ந்து, சரி இதோ இதே மாதிரி தான் நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாம் நாலு காரகங்கள், நாலு காரகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மூணு காரகம் இல்லை ரெண்டு காரகம் இருந்தாலும் சரி, எந்த காரகம் இருந்தால்தான் கர்மம் உண்டாகும், கர்மம் உண்டால்தான் இப்போ கர்ம பலன் வரும். இதை நம்ம மனதில் வைத்து கொண்டு நம்ம இந்த அதனால தான் இது வந்து சாப்பாட்டு டயத்தில் நம்ம எல்லா மடங்கள்லையும் இது வந்து இது பண்ணுறோம், இது சாண்டிங் இது பாராயணம் பண்ணுறோம். ஸோ பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாற்றை, இப்போ இந்த இடத்துல பிரம்மம் ப்ளஸ் அர்ப்பணம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே கேஸில் இருக்குது, கேஸ் எண்டிங்கில் இருக்குது, ஒரே விபக்தியில் இருக்குது, ஒரே வேற்றுமை உருவாக இருக்கு, பிரம்மம் ப்ளஸ் அர்ப்பணம் ரெண்டுமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, எங்கே நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்றது பாணினி இதில் என்ன சொல்றாங்க சொல்லுது அப்படின்னா, ரெண்டு விபக்தி ஒரே ராமன் வீரன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிமெண்டரி, வீரன் அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி பிரம்மம் அர்ப்பணம் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டும் ஒரே விபக்தியில் இருக்கிறனால இந்த இடத்துல ஜீவனும் பிரம்மனும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜீவனும் பிரம்மனும் சொல்லும்போது ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் சொல்லணும். அதே போல ஜீவ பிரம்மனும் ஜெகத்தும் சொல்லும் பொழுது அப்படி சொல்லக்கூடாது. எப்படின்னா பிரம்மனும் ஜெகத்தும் சொல்லும்போது பிரம்மன் உண்மை, ஜெகத் வெறும் தோற்றம், அது மித்தியை அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இதை வந்து சொல்கிறோம், பிரம்மார்ப்பணம் பிரம்ம அவிங்கிறது அந்த காரகம் எல்லாம் ஜீவன் அப்படிங்கும்போது அது ஜீவன் வந்து பிரம்மனோட ஐக்கியம் ஆகிடும், ஜெகத் அப்படிங்கும்போது அது பிரம்மனோட ரிஃப்ளெக்ஷன், வெறும் தோற்றம் மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத. இப்போ கடைசி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டு முடிச்சுப்பேன். அதாவது நம்ம எல்லாருமே பார்த்தோம், குட்டி ஆளில் கிருஷ்ணன் ஆளிலையில் படுத்துட்டு தன்னுடைய இடது கையோட கட்ட விரல் வாயில் வச்சிருப்பார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாமே பிரம்மன் தான், இந்த பிரம்மன் பிரம்மனே சாப்பிடுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. பிரம்மம் பிரம்மனையே சாப்பிடுது, இது அவருடைய கால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேற ஒன்றுமே இல்லை அங்கே சாப்பிட்றதுக்கு, எல்லாமே பிரம்மன் தான்.
அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி இந்த படத்தில் நமக்கு கிருஷ்ணர் நமக்கு சொல்கிறார். என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கிறதுனா இந்த உலகம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய உலகம், அதே அவர் ஒரு சின்ன ஒரு ஆளிலையில் அவர் அப்படி படுத்திருக்காரு. அதை படுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்டவரல், அவருடைய கால் கட்டவரல், இடது கால் கட்டவரல் அவருடைய வாயில் இருக்குது. அதோ பிரம்மம் பிரம்மமே சாப்பிடுது அப்படிங்கிற என்னென்ன வேற எதுவுமே இல்லை, இந்த உலகத்தில் இறைவனை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இந்த இதில் சொல்கிற இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இனி நம்ம உதாரணம் பார்ப்போம். நம்முடைய குருதேவர் அன்னையார் இதனுடைய உதாரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். நம்ம ஏற்கனவே பார்த்த வாழ்க்கையே ஒரு யஜ்யம், அதாவது யஜ்யாத்னா கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்மம். நம்ம வந்து நாம் செய்கின்ற செயல்களை செயலாக செய்தால் நாம் கர்மத்திலே பந்தப்படுவோம். செயல்களை யஜ்யமாக செய்யும் பொழுது அதே செயல்தான், செயலில் எந்த மாற்றமும் கிடையாது. வெறும் இது மட்டும்தான் மாற்றிருக்கோம், ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கோம், இது வந்து யஜ்யமாக சொல்லியிருக்கோம். அப்படி யஜ்யமாக செய்யும் பொழுது என்ன ஆகுது, அது நம்முடைய பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தியை அடைவோம். அதுதான் யஜ்யாத்தான் கர்மன்னு தெரிஞ்சு சொல்கிறாரு. அதை ஒரு வான் பண்ணுறாரு, இந்த கர்மம் கர்மமாக நீ செய்தால் பந்தப்படுவாய், அதே கர்மத்தை யஜ்யமாக செய்தால் பாவம் தான் மாறுது இந்த இடத்துல, வேற எதுவுமே கர்மம் மாறலை, செயல்கள் மாறலை, செயல்கள் எல்லாம் அதே செயல்தான், ஆனால் பாவம் மாறி அது கர்மமாக யஜ்யமாக செய்யும் பொழுது நீ பந்தத்திலிருந்து விடுபடுவாய் அப்படிங்கிறது பகவான் சொல்றார். இப்போ இந்த இந்த இடத்துல வந்து நம்ம என்ன, ஒரு ஒரு ஞானி தன்னுடைய வாழ்க்கையை யஜ்யமாக செய்கிறார், ஞானிகள் தன்னுடைய நித்திய கர்மத்தையே யஜ்யமாக செய்கிறார்கள். இந்த ஞான யஜ்யத்தில் இந்த வகையான ஞான இயக்கம் தான் நம்ம அவதார புருஷர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஞான யஜ்யம் தான் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயம், நீங்கள் எந்த அவதாரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஞான யஜ்யமாக இருக்கும். அது கூர்ந்து கவனித்து நம்ம சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு ஞான யஜ்யமாக இருக்கும் அவங்களுக்கு, அவர்களுக்காக. காரணம் என்னென்னா அவங்க இந்த உடல் மனம் என்றுங்கிறதுக்கு தாண்டி அந்த ஆத்மாவில் இருக்கிறனால அவங்களுக்கு. ஸோ அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த ஸ்லோகத்தை நமக்கு தெளிவுபடுத்தும். அதை நல்ல கவனித்து படித்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை இந்த ஸ்லோகம் நமக்கு தெளிவாகும். இந்த கருத்தை மனதில் வைத்து கொண்டு தான் சுவாமி விவேகானந்தர் அவதார ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு பாடல் ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும் நம்ம ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மிஷனில் எல்லா சந்தியா காலத்தில் ஈவினிங் ஆரத்திரிகம் ஆரத்திரிகை நேரத்தில் இந்த பாட்டு பாடுவோம். என்ன இந்த ஸ்தோத்திரம் என்ன சொல்லுது, ராமகிருஷ்ண மடங்கள்ல எல்லா எல்லாம் பாடுவாங்க. இதில் இது அவதார ஸ்தோத்திரம்ங்கிற பேரு, ஆனால் எந்த இடத்து ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் எழுதினாரு, ராமகிருஷ்ணருக்காக எழுதினார், ராமகிருஷ்ணருக்கு மட்டும் கிடையாது. இந்த அவதார ஸ்தோத்திரத்தில் நீங்கள் எந்த அவதாரத்துக்கு வேணாலும் பாடலாம். ஏன்னா குறிப்பாக இதில் ராமகிருஷ்ணன்ற பேரே வராது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்லோகம் கம்ப்ளீட்டாக 8 ஸ்டான்சர் இருக்குது, 8 ஸ்டான்சர் எங்கேயுமே ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற வார்த்தையே வராது, அவதார ஸ்தோத்திரங்கிறது தான். நீங்கள் எந்த அவதாரத்துக்கு வேணாலும் இந்த இந்த பாடலாம். ராமகிருஷ்ணருக்கு மட்டுமல்ல, இது எல்லா அவதாரங்களுக்குமாக அப்படிங்கிறதுக்காகத்தான் சுவாமி விவேகானந்தர் ஜென்ரலாக இந்த ஸ்லோகத்தில் அவதார சுரூபத்தில் முக்கிய பண்புகள் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி விவேகானந்தர் விளக்குகிறார் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத. அதாவது கண்டன பவ பந்தனங்கிறது ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா செயலை யஜ்யமாக செய்தால் நீ கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய், இதுதான் கண்டன பவ பந்தனம். இந்த பவ பந்தனத்திலிருந்து நீ விடுபடணும்னா உன்னுடைய செயல்களை யஜ்யமாக மாற்றிக்கொள் அப்படிங்கிறத சொல்கிறாரு நமக்கு. இப்போ இந்த அவதார இந்த பாடலை வந்து ராமருக்கோ கிருஷ்ணருக்கோ சைத்தன்யருக்கோ புத்தருக்கோ யாருக்கு வேணாலும் பாடலாம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையே ஒரு யஜ்யமாக இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிராணார்ப்பண ஜெகத தாரண அப்படின்றார். பிராணம் தன்னுடைய பிராண் உயிரையே கொடுக்கிறார் பிராணார்ப்பண ஜெகத தாரண, இந்த உலக உயிர்விப்பதற்காக அவருடைய பிராணத்தைய உயிரை எல்லாத்தையும் சமக்க. அதனால சுருக்கமாக வந்து பிராணார்ப்பண ஜெகத தாரண, அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களுடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை இறப்பு இவை எல்லாமே மிகச்சிறந்த ஒரு யஜ்யமாக செய்கிறார்கள். ஆகவே தான் ஜெகத தாரணங்க அவருடைய அந்த யஜ்யத்தினால் இந்த உலகம் உய்விக்கிறது. எப்படி உய்விக்கிறாருன்னா ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன், நீங்கள் எல்லாம் இறைவனின் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அவங்க. பல ரீதியாக
அவங்களுடைய வாழ்க்கை பிராணார்ப்பண ஜெகத தாரணம் அப்படின்னா உயிர் தன் அவர் உயிர் உபதேசம் பண்ணுறது அந்த வரது அவதார புருஷர்கள் உபதேசம் பண்ணுறது எல்லாம் எதுக்குன்னா உன்னுடைய உண்மையான சுரூபம் என்ன என்பதை தெரிந்து கொள் மனிதா. மாயத்து மாயையில் இருக்க நீ யாரு, நீ இறைவனுடைய குழந்தை, உன்னுடைய தெய்வீகத்தன்மையை நீ வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய வாழ்க்கை. பகவான் ராமகிருஷ்ணர் இது எல்லாருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பகவான் ராமகிருஷ்ணர் சமாதி ஆவதற்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடக்குது. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய படிச்சிருப்பீங்க. சுவாமி விவேகானந்தரை அன்னைக்கு அழைக்க கூப்பிட்றாரு, அவர் ரூமுக்கு கூப்பிட்றாரு. அவர் ரூமில் அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. பிறகு பகவான் ராமகிருஷ்ணர் திடீர்னு அவரை தொட்டார். தொட்ட உடனே பகவான் ராமகிருஷ்ணன் சமாதி அடைந்தார், சமாதி நிலைக்கு போனார். இவரும் சமாதிக்கு வர்றார். யார்? சுவாமி விவேகானந்தரும் சமாதி நிலைக்கு போகிறார். ரெண்டு பேரும் பரவச நிலையத்தில் நீண்ட நேரம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் நார்மலாக வந்ததுக்கப்புறம், பரவசத்திலிருந்து கீழே வந்ததுக்கப்புறம் எதிர்த்தாப்பில் உட்கார்ந்துருக்கிற ராமகிருஷ்ணன் அதை பார்க்குறாரு. அவர் கண்ணிலிருந்து தார தாரையாக கண்ணீர் வருது. என்னன்னு கேட்டப்போ சொல்கிறாரு ராமகிருஷ்ணன், சொல்கிறாரு, நான் இன்று ஒரு பிச்சைக்காரன் ஆகிவிட்டேன், என்னுடைய சக்தியெல்லாம் உனக்கு கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ என்னுடன் உள்ள முழு சொத்தையும் நான் உனக்கு கொடுத்து விட்டேன், நான் ஒரு பிச்சைக்காரன் ஆகிவிட்டேன் என்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் இதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா பகவான் பிச்சைக்காரன் ஆகிட்டான் கிடையாது. பகவான் தான் ஆத்மாங்கிறத உணர்ந்தவர், ஞானி. அவர் வந்து ஒரு அவதார புருஷர், அவர் ஒரு பிரம்மம். ஸோ இது என்ன, எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சது. பகவான் ராமகிருஷ்ணனுடைய பூர்ணத்திலிருந்து சுவாமி விவேகானந்தரும் நீயும் பூர்ணத்தன் உடையவன் என்பதை உணர வைத்தார் அன்று அவரை. அதே நேரத்தில் பகவானுடைய ராமகிருஷ்ணருடைய உடல் அந்த மேலை நாட்டு சூழ்நிலைக்கு பழக்க வழக்கத்துக்கு ஒத்து வராது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடலை களைத்து விட்டு தன்னுடைய முழு சக்தியோடு சுவாமி விவேகானந்தருடைய உடலில் குடிபுகுந்துடுறார். ஸோ அவருடைய அவதார பணியை எப்படி செய்ய போறாருன்னா, ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தருடைய உடல்லேருந்து செய்ய போகிறார் இனிமேல். அதைத்தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்னுடைய முழு சக்தியும் ஒன்றை கொடுத்து விட்டேன், நான் இன்றைக்கி பிச்சைக்கார பக்கிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, என்னுடைய முழு, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம், வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததோ சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யாதி நரோபராணி. எப்படி ஒரு பழைய வஸ்திரம் கிழிஞ்சு போச்சோ அது உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், புது வஸ்திரத்தை நம்ம போட்டுக்கிறோம். அதே போல் பகவான் தன்னுடைய சக்தி, தன்னுடைய உடல் அவ்வளோதான் முடிஞ்சது, அவருடைய வேலை முடிஞ்சது. இனி அவருடைய முழு சக்தியும் ஏற்கனவே சுவாமி விவேகானந்தருக்கு போயிடுது. அதாவது பூர்ணத்திலேருந்து இன்னொரு பூர்ணம், நீயும் பூர்ணம்தான் அப்படிங்கிறத சொல்கிறது உணர வைக்கிறதுக்காகத்தான் அவருடைய அன்னைக்கு தன்னுடைய முழு சக்தி. அது வந்து அவருடைய கண்ணிலிருந்து தார தாரையாக கண்ணீர் வந்தது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த கண்ணீர் விடுறார். நீயும் பூர்ணனுங்கிறதை உன்னை உணர வைத்தேன். அன்னைக்கே அவர் உணர வச்சிருக்கார். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அன்னையாருடைய ஜெயந்தியில் நம்ம கேட்டிருப்போம். சோடச உபச்சார பூஜை செய்யும் பொழுது, அதாவது பலஹரிணி காளி பூஜை, அந்த பலன், அந்த பகவான் ராமகிருஷ்ணனுடைய தன்னுடைய பலனை முழுவதும் அன்னையிடம் கொடுத்து விட்டார், அவனுடைய ஜபமாலையும் கொடுத்து விட்டார். என்னன்னா, அன்னைக்கு அன்னை தான் முதலாவது சீடர். பகவான் ராமகிருஷ்ணனுடைய முதலாவது சீடர் யார்? அன்னையார். ஸோ அவங்களுக்கு வந்து அதை கொடுத்து விட்டேன்னா, இதை அம்மாவையும் பூர்ணனாக்கி விட்டார். அதாவது அவதாரத்தை நீ வந்திருக்கிற பர்பஸாக அவரை ஞாபகப்படுத்தி விட்டார் அன்னைக்கு அப்படிங்கிறது தான் பலஹாரிணி காளி பூஜை. அதனால் பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு ஆத்மா பரபிரம்மம். அந்த பிரம்மத்திலிருந்து எல்லா பிரம்மத்தையும், அதாவது எப்படி ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபத்தை விளக்கேற்றி வைக்கிறோமோ அது மாதிரி அன்னைக்கு அவர் பண்ண மாதிரி சுவாமி விவேகானந்தரை அன்னைக்கு பண்ணார். அதனால் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே. பகவானுடைய சரீரம் வந்து தாங்காதுங்கிறதுக்காக அவர் வந்து சுவாமி விவேகானந்தருடைய இருந்தார். சுவாமி விவேகானந்தர் சமாதி ஆனதுக்கப்புறம் பகவான் ராமகிருஷ்ணருடைய ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவமயத்தில் இருக்கு. பாவமயத்தில் இருக்கு அப்படின்னா, எத்தனை எத்தனை சாதகர்கள் வருகிறார்களோ அவர்கள் ஆன்மா, அதாவது ஆன்ம அனுபூதி அடையணும், ஆன்மீக சாதனை செய்யணும்னு நினச்சி யார் சரியான புரிதல் வருகிறார்கள், புரிதல் கொடுப்பதற்காக பகவான் ராமகிருஷ்ணர் இருக்கிறார். எப்படி? எம்பாடிமெண்ட் ஆஃப் ஐடியாஸ்.
இந்த உலகத்தில் பகவான் ராமகிருஷ்ணர் எப்படி இருக்குன்னா எம்பாடிமெண்ட் ஆஃப் ஐடியாஸ். எப்படின்னா பகவான் ராமகிருஷ்ணர் வந்து கருத்துக்களின் உருவம் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். எண்ணங்களின் உருவம், கருத்துக்களின் உருவம், அதான் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சுவாமி விவேகானந்தருடைய சரீரம் போனதுக்கப்புறம் ராமகிருஷ்ணருடைய ஆத்மா ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ஐடியாவாக இருக்குது. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய அவதார சூத்திரத்தில் விளக்குகிறார். எப்படின்னா எல்லாரும் நமக்கு ஆன்மீக எங்கேருந்தோ நமக்கு ஆன்மீக விழிப்புணர்வு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பரம்பொருளுடைய ஐடியாஸ். அந்த ஐடியா எப்பவுமே இருக்கும், சரியான புரிதல் நமக்கு வருகிறது. அதாவது நமக்கு ஆன்மீக விழிப்புணர்வு வருகிறது, சரியான புரிதல் வருகிறது, உற்சாகம் வருகிறது. அதற்கு காரணம் என்னென்னா அவதார புருஷர்கள் வாழ்ந்த வாழ்க்கை யஜ்யமாக அவர்கள் வாழ்ந்தனால. பர்டிகுலராக ராமகிருஷ்ணர் தன்னுடைய தியாக வாழ்க்கையினால் இதை சுவாமிஜி இதை வந்து அறிந்து கொண்டார், அதை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு யஜ்யமாக அவர் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத சுவாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொண்டார். அது புரிஞ்சுக்கிட்டுச்சு அவருக்கு. ஆகவே சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டு சொற்பொழிவில் சொல்கிறாரு, அவர் சொற்பொழிவுக்கு போகும் பொழுது முதல் நாள் வந்து எங்கே தங்கியிருக்காரோ அங்கே இரவு வந்து யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்கும். அவர் தனியில்லாத தனிமையாக தான் இருப்பார், ஆனால் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் என்ன கான்செப்ட் பேச போகிறாருங்கிறத டிஸ்கஷன் நடக்கும். அதனால தான் சுவாமி சுவாமி விவேகானந்தர் போய் பேசின இடங்கள் எல்லாம் ஒரே என்ன சொல்கிறது, ஒரு எழுச்சி உண்டாகிச்சு. ஏன்னா அந்த பரம்பொருள் சொல்லும்போது கண்டிப்பாக சாதாரண ஒரு மாயையில் இருக்கின்ற ஒரு சாதாரண பாமரனும் எழுச்சி அடைவான். அதனால தான் எழுச்சி கொடுக்குறாரு. அதனால் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, இந்த சொற்பொழிவு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்வாராம், அது சொற்பொழிவிலே சொல்வார், மை மாஸ்டர். குருதேவர் ராமகிருஷ்ணர் சொல்லும்போது அவர் மை மாஸ்டர், ஏ வாய்ஸ் வித்தவுட் ஃபார்ம். என் கூட தான் இருக்கார், எங்குள்ளே தான் இருக்கார். அந்த வாய்ஸ் வித்தவுட் ஃபார்ம் எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சுவாமிஜி பல இதில் சொல்கிறார். மேலை நாட்டு ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்து அந்த அவருடைய சொற்பொழிவு கேட்கின்ற வந்த ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்து அந்த கருத்தை, ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். ஏன்னா உங்களிடம் இருக்கின்ற தெய்வீகத்தை ஞாபகப்படுத்துவதற்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் தெய்வீகமானவர்கள் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும், ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியல் டிவைன், உங்களுடைய தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துங்கள்ங்கிறது தான் அவருடைய முக்கியமான கருத்தாக இருந்தது மேலை நாட்டு ஆடியன்ஸுக்கு. ஸோ அந்த சொற்பொழிவுக்கு கேட்கும் பொழுது அவர்களுக்கு உத்வேகம் வந்தது. காரணம் சாதாரணமாக பேசுகிறவர்களை விட இந்த மாதிரி ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை அடங்கு பேசுகிறவருடைய வார்த்தை ஒன்று ஒன்றும் அந்த ஆடியன்ஸ் எல்லாம் தட்டி தூக்கிவிடும். அதுதான் அங்கே நடந்தது அந்த சொல்றது. அதே மாதிரி அந்த ஆடியன்ஸுக்கு சொல்லும்போது அவர் சொல்கிறார், உங்களுக்கு எல்லாமே தெரியும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுது. அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு மட்டும் சொல்லலை, யாரெல்லாம் சுவாமி விவேகானந்தர் தெய்வீகமான வார்த்தையை கேட்டார்களோ அவர்கள் எல்லாரும் சுவாமி விவேகானந்தருடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் தான். ஏன்னா இது வந்து பரம்பொருள், ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்டருந்து வருது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸும் இல்லை, ஆடியன்ஸ் அங்கே கேட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, இனி கேட்க போகிறவங்களும் இனி வருங்காலத்தில் வந்து சுவாமி விவேகானந்தருடைய ஆடியன்ஸு வாய்ஸ் எப்படி கேட்கலாம், அவருடைய புத்தகங்கள் கம்ப்ளீட் வர்ஸ் படிக்கும்போது நமக்கு அவருடைய வாய்ஸ் நமக்கு புரியும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா அந்த 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 வாய்ஸ் அந்த இதை கேட்கும் பொழுது அவங்களுடைய உத்வேகம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த அந்த கருத்துக்களின் உருவம், பகவான் ராமகிருஷ்ணரே கருத்துக்களின் உருவமாக இருந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் ஐடியாவாக இருந்தனால ஆன்மீக தாகத்தில் இருக்கின்ற சாதகர்களை எல்லாம் ஒரு உழுக்கு உழுக்குது. அதுதான் சொல்கிறார். ஸோ சுவாமி அதனால் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லும்போது சுவாமி விவேகானந்தர் யார், ஏன்னா இந்த பரம்பொருள்கிட்டருந்து ஒரு சக்தி வருதுன்னா அதை தாங்கிறதுக்கு ஒரு சரியான உடல் வேணும், அதுதான் சுவாமி விவேகானந்தர். அவர் யார், அவர் ஒரு ரிஷி, சப்த ரிஷிகளிலிருந்து வந்த ஒரு ரிஷின்றார். தான் பிரம்மம் என்பதை முழுவதுமாக உணர்ந்தவன், அதன் காரணமாகத்தான் அந்த உடலில் இந்த உணர்வு அவருக்கு வந்தது. அதாவது அந்த உடலில் உணர்வு அவருக்கு இல்லை, தன் உடல் மனம்ங்கிற உணர்வே அவருக்கு இல்லை, தான் பிரம்மம் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு இருந்தது. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சீடர்களுக்கு மந்திர தீட்சை கொடுத்தார். அந்த மந்திர தீட்சை ஒவ்வொரு அந்த மந்திர தீட்சை எப்படி கொடுக்குறாருன்னா அவர் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு வேத மந்திரத்தை கொடுக்கிறார். அதாவது தான் ஆத்மா பிரம்மம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவருக்கு சொல்கிறார். ஏனென்றால்
அனைவரும் தெய்வீகமானவர்கள். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீங்கள் அந்த தெய்வீக தன்மை உணர்ந்தே ஆக வேண்டும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி அந்த இடத்துக்கு போய்தான் ஆகணும். ஆனால் இந்த ஆன்மீகத்தை நம்ம புரிந்து கொண்டால் கொஞ்சம் வேகமாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நான் ஆத்மா, எல்லையற்றவன், எல்லா சக்தியும் என்னிடத்தில் இருக்கிறது என்று உணர்ந்தவன் தானாவகைய உத்வேகத்துடன் உத்வேகம் வரும் என்பதற்காகத்தான் அவர் உபனிஷத்தில் உள்ள மகா மந்திரத்தமாகிய அகம் பிரம்மாஸ்மி என்கிற ஒரு மந்திரத்தை அவர் கொடுத்தார். நமக்கு சக்தி வரும், அந்த சக்தி உடனே வரவில்லை என்றாலும், அதாவது அந்த தீட்சை கொடுத்தவங்களுக்கு உடனே ஆன்மீக சாதனைகள்லாம் செஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த தீட்சை ஒரு விதையாக அவர்களுக்குள் இருந்து காலப்போக்கிலே அது ஒரு பெரிய மரமாக மாறும். அதனால் அதை பார்த்தா சுவாமி விவேகானந்தருடைய நேரடி சீடர்கள் 30 பேர். அந்த 30 பேரும் சாரி 13 பேர் மெயினாக, முக்கியமாக 13 பேர் அவருடைய நேரடி சீடர்கள், சன்னியாசி சீடர்களாக இருந்தார். அந்த 13 பேரும் 13 ஸ்டால்பாட்ஸ் மாதிரி பல வகையான வேலைகள் அவர் செய்கிறார். காரணம், அந்த விதை அகம் பிரம்மாஸ்மிங்கிற சொன்ன அந்த விதை அவர் பெரிய மரமாக பல கோடி மக்களை அது வந்து அவருடைய நிழல் அவருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் சாதாரண மந்திரம் இல்லை இது எல்லாம். ஸோ எல்லாருமே அந்த தெய்வீக தன்மையை டச் பண்ணோன்னே அதை உணர்றாங்க. அவர் அந்த அந்த உணர்ச்சி அந்த அந்த ஆன்மீக தாகத்தோடு வரும்போது இந்த வார்த்தைகள்லாம் கேட்டோம்னா டக்குன்னு அவர்கள், காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு யஜ்யம், யஜ்யமாக செய்வார். ஸோ இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் பிரம்மமே, கடவுளே என்று தான் கடவுள் தான் என்ற ஒரு ஞானம் ஒரு முறை வந்துருச்சுன்னா போதும், அதுதான் ஞான அவஸ்தித சேதசான்னு பார்த்தோம். நம்ம வந்து கதசங்கசிய முக்தசிய ஞான அவஸ்தித சேதசாம் யஜ்யா ஆச்சரணிக்காம சமக்ரம் பிரவீலியதே அப்படிங்கிறத 23வது ஸ்லோகத்தில் பார்த்தணும். ஸோ இந்த இந்த ஞானம் வந்தாத இறைவன் நாம நாம ரூப, அதாவது ரூபத்துடன் இருக்கும் வஸ்து, இந்த உலகம் எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகும். இந்த இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்றாரு, லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஸ்லோகத்தை சாப்பிடும்போது சொல்றோம். இதன் பொருள் உணர்ந்து பயிற்சி செய்தால் அன்றாடம் நாம் செய்கின்ற கர்மங்களை ஒரு யஜ்யமாக செய்ய முடியும். வாழ்க்கையே ஒரு யஜ்யம். யஜ்யம் என்ற சொல் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தத்திலிருந்து வந்தது. இந்த வேதாந்தத்தில் பல, அதாவது முதல் அந்த காலத்தில், முதல் அந்த உலகம் தோன்றிய காலத்தில் வழிபாடுகள் எப்படி, வழிபாடுகளை எப்படி சொன்னாங்கன்னா யஜ்யம் என்று அழைத்தார்கள். இந்த வேத காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இறைவனை பற்றிய பாடல்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இறைவனுடைய உருவங்களோ இல்லை அப்போ. ஏன்னா நமக்கு அவதாரங்கள் வந்தது 10 அவதாரம், 10 அவதாரத்துடைய உருவம் நமக்கு இருக்கு. ஆரம்ப காலத்தில் வேத காலத்தில் ஒன்றுமே கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சூரியன், வருணன் அந்த மாதிரி ஒரு கடவுளை வந்து சித்தரித்து பொதுவாக அக்னி உபாசனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த அந்த காலத்தில். காரணம் அவங்கள்ட்ட அதுதான் வழிபடுவதற்காக உருவங்கள் இல்லாதனால நமக்கு கிடைச்ச நமக்கு இருக்கிற அந்த அவதாரங்கள் எல்லாம் அப்போ இல்லாதனால வேத காலத்தில் வருண பகவானையும் இது சூரிய பகவானையும் அக்னி தேவதையும் எல்லாம் இருக்காங்க. ஸோ வேத காலத்தில் இந்திரன், வருணன் அவங்களெல்லாம் வழிபாடாக செஞ்சுக்கின்றார்கள். அவர்களுக்காக இதெல்லாம் கிடையாது. பாடல்கள் அப்போ நம்ம அவதார சோஸ்திரமெல்லாம் பாடுறோம் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் நெருப்பை வந்து ஹோமகுண்டத்தில் நெருப்பை வைத்து அதை வழிபட்டு வந்தார்கள். அந்த நெருப்பிலே வஸ்துக்கள், அவிசுகள், பால், நெய், தயிர், அப்புறம் வேறு தானியங்கள் எல்லாம் வந்து அந்த யஜ்யத்தில் அவருக்கு, அதாவது வழிபாட்டுக்கு அதெல்லாம் உபயோகித்தாங்க. ஆனால் தற்போது இந்த யஜ்யம் எப்படி உருமாறி இருக்கு அப்படின்னா, நம்ம அன்றாடம் வழிபடுகிறது அது யஜ்யம். அந்த அதாவது அந்த யஜ்யமே பழங்காலத்து வேத காலத்தில் இருந்த யஜ்யமே இப்பொழுது வழிபாடாக மாறி இருக்கிறது. அப்போது நெய்யை, அதாவது ஹவிஸுங்கிற நெய்யை வந்து கரண்டியில் எடுத்து ஓமகுண்டத்தில் சுவாகான்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பூக்களை வச்சு நமகன்னு சொல்கிறோம். இதுதான் வேறுபாடு, வேறு எந்த வேறுபாடும் கிடையாது. சுவாகா வந்து நமகன்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த யஜ்யங்கள், அந்த வழிபாடுகள் எல்லாம் வந்து மனிதன் வந்து யஜ்யமாக செய்யும் பொழுது 4 வகையான பொருள்கள் தேவைப்படுகிறது. புரிஞ்சு ஒரு ஒரு யஜ்யம் செய்கிறதுக்கு ஒரு 4 வகையான பொருள்கள் தேவைப்படுது. ஆனால் என்னென்ன, அந்த யஜ்யம் செய்வதற்கு ஒரு கர்த்தா வேணும், அதாவது எஜமானன். அந்த யஜ்யம் செய்வதற்கு அது, அதாவது கர்த்தா போக்தா அவன் வந்து, ஏன்னா அந்த எஜமானன் அந்த யஜ்யம் செஞ்சு அவனை பலன் வரும், அது அவன் என்ஜாய் பண்ண போகிறான், அது போக்தா. அதுக்கப்புறம் ஹவிஸ், ஹவிஸ்னா நெய், தானியம், இனிப்பு. நம்ம இப்போ இந்த ராம் அன்னையார் ஜெயந்திக்கு நம்ம ஹோமகுண்டத்தில் பார்த்துருப்போம் என்னென்ன வச்சாங்கன்னு சொல்லி.
அதே மாதிரி யஜ்யத்துக்கு யஜ்யம்ங்கிற ஒரு செயல், அதே மாதிரி யஜ்யத்துக்கு அவனுடைய கரண்டி, அந்த ஹவிசுகள் விடுறதுக்கான கரண்டி, அதுக்கப்புறம் அடுத்த பலன். ஆக நாலு வகையான கரணங்கள், அபகரணம் சொன்னாலே அந்த கரணங்கள் எல்லாம் நமக்கு வேணும். நாம் செய்யும் ஒவ்வொரு யஜ்யமும், யஜ்யத்திலும் யஜ்யம் செய்யும் கர்த்தா, அதாவது இங்கே இருந்த புரோஹிதர் அல்ல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு, யஜமானத்தை சொல்கிறார். அவிசுகள், அந்த அவிஸ் ஹோமகுண்டத்தில் போகின்ற கரண்டி ஹோமகுண்டம், இதை அப்புறம் அந்த யஜ்யத்தினால் வருகின்ற பலன். ஆக மொத்தம் பகவான் வந்து அஞ்சு விஷயங்கள் இங்கே சொன்னார். பிரம்மார்ப்பணம், பிரம்ம ஹவிகி, பிரம்மாக்னோ, பிரம்மனாஹுதம், பிரம்மைவத்தேன கந்தவியம், கந்தவியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரம்ம கர்ம சமாதி நக அப்படின்னா. அப்போது இந்த அதே இந்த இந்த கர்மத்தை நம்ம அந்த ஒரு யஜ்யம் செய்கிறதுக்கு அந்த அஞ்சு விஷயம், நாலு இது கரணங்களும் அஞ்சாவது பலனும் நமக்கு சொல்கிறாரு. அதே போல் நாம் செய்கின்ற ஒவ்வொரு கர்மங்களையும் இந்த ஐந்து வகையான இதோடு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பார்க்கணும். உதாரணமாக நான் இப்போது ஒன்றும் இல்லை, நான் இப்போ நான் பேசுகிறேன். இந்த பேச்சு எப்படின்னா, அதுக்கு அந்த இந்த பேச்சு தான் என்னுடைய ஹவிஸ். நான் கர்த்தா, நான் பேசுகிறேன், இது ஹவிஸு, நீங்கள் கேட்குறீங்க ஆஃபர். நான் உங்களுக்கு அது அந்த அந்த பேச்சு வந்து உங்கள் அந்த யஜ்யத்தில் ஆஃபர் பண்ணுறேன். அந்த பேச்சு சொற்கள் வந்து நான் பேசும் இந்த சொற்கள் யஜ்யம் என்று, யஜ்யம் என்ற செயலாக உங்கள் புத்தியில் அது ஆஃபரிங்காக போகுது. அதனுடைய பலன் என்னென்னா, நான் என்னுடைய பேச்சிலிருந்து உங்களுக்கு இதனுடைய இந்த சுலோகத்தினுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரிகிறது அப்படிங்கிற ஒரு யஜ்யம். அதாவது நான் இந்த கிளாஸ் எடுக்கிறதே ஒரு யஜ்யம், நீங்கள் கேட்குறது அது ஒரு 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 யஜ்யம். அதை தான் சொல்கிறார், என்னுடைய பேச்சு அந்த நான் கர்த்தா, என்னுடைய பேச்சு ஒரு ஆஃபரிங், அது வந்து நீங்கள் ஹோமகுண்டம் நீங்கள் கேட்குறீங்க, அந்த கேட்குறதுனால அந்த பலன் என்ன வருது அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரிகிறது. இங்கே பகவான் கிருஷ்ணன் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு செயலும் இறைவனிடம் சேர்த்து பார்க்க வேண்டும். நம்ம வந்து இதுதான் இது இதில் வர்ற ட்விஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஒவ்வொரு இது நான் கர்த்தா, இந்த ஹவிசுகள் எல்லாம் நான் அந்த ஹோமகுண்டத்தில் போடணும், அதாவது ஹோமகுண்டத்தில் விடணும், அந்த ஹோமகுண்டத்தில் விடுறதுக்கு ஒரு கரண்டி வேணும், அப்போ ஹோமகுண்டம் வேணும், ஹோமகுண்டத்தில் அக்னி வேணும், இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனி ஒரு வஸ்துவாக பார்க்காம இறைவனாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற சொல்கிற பகவான் சொல்கிறார். இறைவனிடம் சேர்த்து பார்க்க வேண்டும். மேலே சொன்ன அந்த அஞ்சு விஷயங்களையும் இறைவனாக பார்க்க வேண்டும். இதைத்தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமாக நமக்கு பகவான் உபதேசிக்கிறார். நாம் செய்கின்ற செயல்கள் செய்தாலும் இந்த உடல் மனம், நம்முடைய ஒவ்வொரு அங்கங்களும், நம்முடைய எண்ணங்களும் எல்லாம் இறைவனிடம் இணக்கம் செய்ய வேண்டும். செயலுக்கு வேண்டிய பொருள்கள், சமர்ப்பிக்கும் இடம், பலன் எல்லாமே இறைவன் தான் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். நம்முடைய இருமைத்தன்மையை மறந்து இறைவன்தான் எல்லாம், இறைவன்தான் செயலாகவும் பொருளாகவும், அந்த பொருளை சமர்ப்பிக்கும் இடமாகவும், அதன் இந்த யஜ்யத்தினால் கிடைக்கும் பலனாகவும் இறைவன் தான் இருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு வேணும். ஸோ இதுவரைக்கும் யஜ்யம் நாலு பொருளை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த நாலு பொருளும் நாலு பொருள் அல்ல, இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் நமக்கு வருகிறேன். இதை நாம் சிந்தித்து பார்த்தால், செயல்கள் செய்வது யார்? நான் அல்ல, ஆனால் இறைவன் தான் செயல்கள் செய்கிறான். இதுதான் மேலும், யாருக்கு இந்த செயல் செய்யப்படுகிறது? இறைவனுக்காக செய்யப்படுகிறது. இந்த செயல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் யாரு? அதுவும் இறைவன் தான். எப்படி இந்த செயல்கள் செய்கிறோம்? பிராண காற்று, அதாவது நம்முடைய பிராணங்கள், இந்திரியங்கள் மூலமாக இந்த செயல்கள் செய்கிறோம், அதுவும் பிரம்மன் தான், அதுவும் இறைவன் தான். அந்த இந்த செயலினுடைய பலன் என்ன? இந்த செயலினுடைய பலன் எந்த நோக்கத்தோடு செய்கிறோமோ அந்த பலன் நமக்கு வரும். ஆனால் இந்த இடத்துல எல்லாமே இறைவனாக பார்ப்பதால் அதனுடைய பலனும் இறைவன் தான் அப்படிங்கிறத பகவான் நமக்கு சுருக்கமாக இங்கே சொன்னார். ஸோ மொத்தத்தில் நம்ம செய்கின்ற எல்லா செயலும் இறைவனால், இறைவனுக்காக, இறைவனின் மூலம் இந்த அடைவதும் இறைவன் தான், இந்த நோக்கமும் இறைவன் தான் அப்படிங்கிறத பிரம்மார்ப்பணம், பிரம்மாவி, பிரம்மாக்னோ, பிரம்மனாகுதம், பிரம்மைவ தேன கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதினா அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த கருத்தை நாம் தெளிவாக்க நாம் இவ்வாறு கற்பனை செய்து கொள்ள வேண்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன கனவு எப்படின்னா, எப்படி நமக்கு புரிஞ்சுக்கணும் இது எப்படி எல்லாமே இறைவனாக நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா,
நான் வந்து இரவு உணவு முடித்து விட்டு என்னுடைய படுக்கையில் போய் தூங்குறேன்னு வச்சுக்கோங்க. தூக்கத்தில் ஒரு கனவு வருது. கனவுல என்னன்னா, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் ஏதோ ஒரு இதில் பசியோடு என்கிட்ட வர்றான், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். நான் அவனை உட்கார வச்சுட்டு, இரு நான் வந்து சமையல் ஏதாவது செஞ்சு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் அறையில் போயிட்டு எல்லாமே எடுத்து ஏதாவது ஒரு உணவு அவனுக்கு தயாரித்து, அவனுக்கு வந்து அந்த உணவை தயாரித்த உடனே அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்து, அவன் அதை அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த கெஸ்ட்டு சாப்பிட்றான், அவனுக்கு பசி மாறியது. இப்போ காலையில் நான் எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு போய், நேற்று எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க சாப்பிட்டீங்க நல்லா இருந்ததை சாப்பிடன்னு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. அப்போது இன்னொரு விஷயம் இங்கே இருக்கிறாங்க, நம்ம இன்னும் யோசிக்கணும். இதை வந்து நான் ஒரு இதுக்காக சொன்னேன். இப்போ இந்த விஷயத்தை யோசிச்சா, கனவில் என்னுடைய மனம் மட்டும்தான் செயல் புரியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ஜாகிரத அவஸ்தா இல்லை, அதாவது இப்போ நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முழிப்பில் ஜாகிரத அவஸ்தில் இருக்கும் பொழுது என்னுடைய மனமும் உடலும் வேலை செய்யும். அதே நான் தூக்கத்தில் சொப்ன அவஸ்தா கனவுல இருக்கும் பொழுது என்னுடைய உடல் வேலை செய்யாது, மனம் மட்டும்தான் வேலை செய்யும். மனம் வந்து கற்பனை செய்யும். இப்போ இந்த கனவுல நீங்க நினைச்சு பாருங்களேன், கனவுல யாரு சமைச்சது? நான் தான் சமைச்சேன். என்னென்ன பொருள் போட்டு சமைச்சேன், சமைக்கிறதுக்கு என்னென்ன இருந்தது அங்க, அரிசி பருப்பு என்னென்ன, அது என்ன பண்ணேன், ஒரு பாத்திரத்துல போட்டேன், அது என்ன பண்ண ஒரு அடுப்புல வச்சேன், நல்ல சமையல் செய்தேன், செய்து சேர்ந்து கொண்டு வந்து அந்த விருந்தினர் வந்திருந்தார், பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவருக்கு கொடுத்தேன், அவர் சாப்பிட்டாரு, சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய பசி நீங்கியது அப்படின்னு சொன்னார். இது எல்லாமே எங்கேருந்து வந்தது? இந்த மனம் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து தான் வந்தது. இந்த மனம் தானே எல்லாமே கற்பனை பண்ணிச்சு. அதேனால தான் இந்த பிரம்மத்திலிருந்து தான் கற்பனையாக இந்த உலகம் முழுவதும் இருக்கு. ஸோ எல்லாமே பிரம்மந்தான். அதை நம்ம எல்லாமே பிரம்மங்கிறது நம்மளால் மாயையினால் பார்க்க முடியறதில்லை. அதை மாயையை நம்ம விளக்கி விட்டோம்னா எல்லாமே பிரம்மம்ங்கிறது இந்த கனவு மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கனவில் இந்த ஒரு மனம் தான் இருக்குது. இந்த மனமே இத்தனை வேலையும் செஞ்சுருக்கு. வந்தவனை வாங்கன்னு உட்கார வச்சுருக்கு, சமைச்சிருக்கு, சமைச்சு சாப்பிட்டு கொடுத்துருக்கு. இந்த எல்லா பல வகையான காரணம் இதெல்லாமே கற்பனை தான். அதாவது இந்த இதெல்லாமே வந்து கனவில் வந்தது. ஸோ இந்த உலகம் வந்து மாயையினால் எல்லாமே வஸ்துவாக தெரிகிறது. ஆனால் மனம்ங்கிற ஒரு இறைவன் தான் எல்லாம், மனம்ங்கிற ஒரு பிரம்மத்தன் தான் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் சொல்றது. ஸோ கடவுள் உண்மையில் செயல்கள் செய்பவன் இறைவன், இறைவன் தான் செயல்கள் செய்கிறான், இறைவனே இந்த இந்திரியங்கள் மூலமாக செயல்கள் செய்கிறான், இறைவன் செயல்களை செய்து வருகிறான். இந்த சமையல் என்ற இடத்தில் அரிசியாகவும் இருந்தது சாதமாக மாறியது இறைவன்தான், அதன் மூலமாக பலனும் இறைவன்தான் அப்படிங்கிறத நம்ம மொத்தத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே இறைவன்தான் அப்படிங்கிறத பகவான் நமக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இன்னும் சில உதாரணங்கள்லாம் இருக்குது. கீதை நமக்கு என்ன சொல்லுது இந்த ஸ்லோகத்திலிருந்துங்கிறதையும், பகவான் ராமகிருஷ்ணன் அன்னை சாரதை சுவாமி விவேகானந்தர் எல்லாம் என்ன இதை பற்றி இந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லியிருக்காங்கிறத இன்டைரக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து இந்த ஸ்லோகத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா புரியும் நமக்கு. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த, ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். காரணம், நாம் அன்றாடம் பல செயல்கள் செய்கிறோம். இந்த ஸ்லோகத்தை கம்பேர் பண்ணி நம்ம ஒவ்வொரு செயலும் செய்தோம்னா இது ஒரு மிக சிறந்த ஒரு சாதனை, இது ஒரு மிக சிறந்த ஒரு யஜ்யம் அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணன் நமக்கு சொல்கிறார். இது அதனால் இனி இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வைத்துக்கொண்டு அன்றாடம் நம்ம கர்மங்கள் செய்யும் பொழுது அந்த கர்மமே யஜ்யமாக மாறும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கிளாஸ் இன்னைக்கு இப்படி முடிச்சுட்டு அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து 26, 27, 25, 26, 27, 28, 29, 30 12 வகையான யஜ்யம். ஏன்னா செயல்கள் பல செயல்கள் இருக்குது, யஜ்யங்களும் பல யஜ்யங்கள் இருக்குது. குறிப்பாக முக்கியமாக நம்ம சாதனைக்கு தேவையான 12 யஜ்யங்கள் இப்படி சொல்ல போறாரு. அது 26 ஸ்லோகத்திலிருந்து 30 ஸ்லோகம் வரைக்கும். அது அடுத்த வகுப்பை பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் தம் சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.